வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் மாலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மாலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க விமானப்படை விமானம் ஏன் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தாய்வானில் தரையிறங்கியது? ரஷ்யாவின் புதிய ரக போர் விமானம் இந்தியாவிற்கு விற்பதற்காக தயாரிக்கப்படுகிறதா? தாலிபான்களுக்கு வடக்கு ஆப்கானிஸ்தானில் சிக்கல், அவர்களை ஹேரட் மாகாணத்தில் நேருக்கு நேர் சந்திக்க தயாராகிறார் மொஹமட் இஸ்மைல் கான். இனி எமது மாலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க விமானப்படையின் விமானம் ஒன்று எந்தவித முன்னறிவிப்புமின்றி தாய்வானின் சிறிய விமானத்தளம் ஒன்றில் தரையிறங்கி சிறிது நேரம் நின்றுவிட்டு கிளம்பி சென்றது. இன்று அநேக சீன ஊடகங்கள் அமெரிக்க விமானம் எதற்காக தாய்வானுக்கு சென்றது என்ற ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளன. இன்று வியாழக்கிழமை ஜூலை 15 காலை நேரத்தில் அமெரிக்க விமானப்படையின் C-146 ஏரக விமானம் ஒன்று தாய்வானின் செங்ஷான் விமானத்தளத்தில் தரையிறங்கியது. சீனாவின் எதிர்ப்பு காரணமாக அமெரிக்கா தமது விமானப்படை விமானங்களை தாய்வானுக்கு அனுப்புவதில்லை. அமெரிக்கா அனுப்புவதெல்லாம் பயணிகள் பாவனைக்கான விமானங்கள்தான். சில மாதங்களுக்கு முன் முதல் தடவையாக அமெரிக்க விமானப்படையின் இராணுவ பாவனைக்கான விமானம் ஒன்று தாய்வானில் தரையிறங்கியது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க அடுத்த சந்தர்ப்பம். அமெரிக்க விமானப்படையின் இந்த விமானம் ஒகினாவா விமானத்தளத்திலிருந்து புறப்பட்டு தாய்வானின் சென்ஷான் விமானத்தளத்தில் தரையிறங்கியது பதிவாகியுள்ளது. இது பற்றி தாய்வானின் தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் உறுப்பினர் வாங் டிங் யூ அமெரிக்க விமானம் தரையிறங்கும் விவரம் எமக்கு முன்கூட்டியே கூறப்படவில்லை என்றார். அந்த விமானம் தரையிறங்கியதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆட்களையோ பொருட்களையோ அந்த விமானம் தாய்வானுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் வாங் டிங் யூ. தாய்வான் விமானப்படை அமெரிக்க விமானம் சென்ஷான் விமான நிலையத்தில் தரையிறங்கியதற்கும் அமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று சுருக்கமாக கூறியது. நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் அமெரிக்காவும் தாய்வானுமாக சேர்ந்து சீனாவுக்கு இரத்த கொதிப்பை எகிற வைக்க முயற்சிக்கின்றார்கள் போலிருக்கிறது. ரஷ்யாவின் மேக்ஸ் 2021 சர்வதேச விமான கண்காட்சி இம்மாதம் 20 சுகோவ்ஸ்கி விமானத்தளத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விமான கண்காட்சி பற்றி தற்போது அதிகம் பேச்சு அடிபடுவதன் காரணம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு விளம்பரம்தான். அந்த விளம்பரம் ஒவ்வொரு நாடுகளில் படமாக்கப்பட்டுள்ளது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டு விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் அந்த விமானத்தின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருப்பது போல உள்ளது அந்த விளம்பரம். விமான தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விமானம் பற்றிய மேலோட்டமான சில விவரங்கள் உள்ளன. சூப்பர்சோனிக் வேகத்துடன் ரேடாரில் தெரியாத தொழில்நுட்பம் உள்ள விமானம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான தயாரிப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் உலகிலேயே சூப்பர்சோனிக் வேக விமானத்தின் முழுமையான தயாரிப்பை செய்யக்கூடிய நாடு ரஷ்யா. அப்படியான முழுமையான தயாரிப்பு விமானம் ஒன்றையே நீங்கள் அடுத்த சில தினங்களில் பார்க்கப் போகிறீர்கள் என்றார். அவரது கூற்றிலிருந்து அவர் எங்கே வருகிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. F-35 விமானம் அமெரிக்க தயாரிப்பு விமானம் என கூறப்பட்டாலும் அதன் தயாரிப்பில் வெவ்வேறு நாடுகளின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப் போகும் விமானம் F-35 விமானத்திற்கு போட்டியாக தயாரிக்கப்படுகின்றது என ஊகிக்கலாம். சில மாதங்களுக்கு முன் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தாய் நிறுவனம் 5வது தலைமுறை ஒற்றை எஞ்சின் விமானம் ஒன்று வடிவமைக்கப்படுகின்றது என்று தெரிவித்திருந்தது. அவர்கள் குறிப்பிட்டது இப்போது இவர்கள் விளம்பரத்தில் காட்டும் இதே விமானமாக இருக்கலாம். அப்படியானால் அந்த விமானம் பெரும்பாலும் SU-57 விமானத்தின் தொழில்நுட்பத்தை விட சற்று குறைந்த 5வது தலைமுறை விமானமாக இருக்கலாம், அல்லது 4.5 தலைமுறை தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்படும் விமானமாக இருக்கலாம். அதாவது அமெரிக்க தயாரிப்பு F-16 வைப்பர் விமானத்திற்கும் சீன பாகிஸ்தான் தயாரிப்பு JF-17 Block 3 விமானத்திற்கும் போட்டி விமானமாக இருக்கலாம். இவர்கள் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் தண்ணீரில் பிரதிபலிக்கும் ஒரு விமானத்தின் உருவம் தெரிகிறது. அதை பார்க்கும்போது MiG-35 ரக விமானத்தின் சாயல் தெரிகிறது. இந்த தகவல்களையும் இந்த விளம்பரத்தையும் வைத்து பார்க்கும்போது சில விஷயங்களை ஊகிக்கலாம். முதலாவது, இந்த விமானம் ஏற்றுமதிக்காக தயாரிக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த விமானத்தை இந்தியாவிற்கு விற்கலாம் என்ற திட்டத்தில் உள்ளது ரஷ்யா. விளம்பரத்தில் இந்திய விமானப்படைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பார்த்தாலே அது புரிகிறது.
இதற்கு முன் MiG-35 ரக விமானங்களை வாங்குமாறு இந்தியாவுக்கு ரஷ்யா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இந்திய விமானப்படையின் பார்வையில் MiG-35 விமானம் என்பது MiG-29 விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவம்தான். அதனால் இந்தியா MiG-35 விமானத்தில் ஆர்வம் காட்டவில்லை. MiG-2021 கண்காட்சி 20ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மொஸ்கோவுக்கு அருகே உள்ள சுகோவ்ஸ்கி விமான தளத்தில் ஆரம்பமாக போகிறது. அப்போது தெரிந்துவிடும் இவர்களது விளம்பரத்தின் அர்த்தம். ஆப்கானிஸ்தானின் வடக்கு கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான மொஹமட் இஸ்மாயில் கான் ஹேரட் மாகாணத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைப்பு என்ற ஆயுதமேந்திய அமைப்பை உருவாக்கியுள்ளார். இந்த அமைப்பின் பிரதான நோக்கம் தலிபான்களிடமிருந்து ஹேரட் மாகாணத்தின் மாவட்டங்களை கைப்பற்றுவது. அதாவது அந்த ஹேரட் மாகாணத்தில் இருந்த அமைப்பு தலிபான்கள் மீது தாக்குதல்களை நடத்தப் போகிறது. பரபரப்பு மீடியாவில் இன்று நாம் வெளியிட்ட காணொலியில் மொஹமட் இஸ்மாயில் கான் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அவரை பற்றிய முழுமையான பின்னணி கொண்ட காணொலி ஒன்று இன்று 10:00 ISTநேரத்தில் பதிவேற்றம் செய்யப்போவதாகவும் குறிப்பிட்டிருந்தோம். இதனால் அவரை பற்றி ஒரு அடிப்படை விஷயம் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஹேரட் மாகாணத்தில் தலிபான்கள் இதுவரை 6 மாவட்டங்களை கைப்பற்றியுள்ளார்கள். அதில் இஸ்லாம் காலா எல்லைக்கடவையும் அடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள எல்லைக்கடவை அது. தலிபான்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்த எல்லைக்கடவையை கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தான் இராணுவத்துடன் 15 இடங்களில் தமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இணைந்து தாக்குதல்களை நடத்துவார்கள் என மொஹமட் இஸ்மாயில் கான் அறிவித்தார். இஸ்லாம் காலா எல்லைக்கடவையை கைப்பற்றிய தலிபான்கள் அந்த எல்லைக்கடவை வழியாக ஏற்றுமதி இறக்குமதிகள் எந்த இடையூறும் இல்லாமல் நடைபெறும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறிவித்தது போல ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் நடைபெறவில்லை. காரணம், ஈரான் தமது எல்லையை மூடிவிட்டது. அது ஏன் தெரியுமா? ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அனைத்து ஏற்றுமதி இறக்குமதிகளையும் கட்டுப்படுத்தும் ஒற்றை நபர் இந்த மொஹமட் இஸ்மாயில் கான் தான். இவரது விருப்பத்திற்கு மாறாக ஈரான் தமது எல்லையை திறக்காது. மொஹமட் இஸ்மாயில் கானுக்கும் ஈரானுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கு மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். மொஹமட் இஸ்மாயில் கான் தமது தாக்குதலுக்கு ஆயுதம் வேண்டுமென்ற பேச்சையே எடுக்கவில்லை. அதன் அர்த்தம், வரவேண்டிய இடத்திலிருந்து கிடைக்க வேண்டியது கிடைத்துவிட்டது. ஹேரட் மாகாணத்தில் அடுத்த சில தினங்களில் தலிபான்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் மாலை 6:00 ISTநேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6:00 ISTநேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.